ஏய் கீழ பாருங்க பக்கத்துல ஒரு ஸ்குவாட் வந்து இறங்கி இருக்கு. ஐயோ ஐயோ ப்ரோ, ஒரு புது பிளேலிஸ்ட் ஆரம்பிக்கலான்றேங்க. என்ன சொல்கிறீங்க? அதோட பேர் உண்மையை சொல்லட்டா? பேர்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல போகிறேன்ட்டு. ஃபஸ்ட்டு கண்டென்ட்டே என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுறோம்ல கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்லாம், அது ஒரு ஒரு அடி யூஸ் பண்ணுறப்பையும் சார்ஜஸ் பிடிக்கிறாங்களா? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் பிடிக்கல, ஆனால் பிடிக்கிறாங்க. இது வந்து இல்லீகல் தான். எப்படின்னா, ஒருத்தன்ட்டே 100,000 திருநாள் தான் தப்பு, எல்லார்ட்டையும் 1 ரூபாய் எடுத்தால் தப்பு இல்லைல்ல, அந்த கதை தான் அது. ஒரு அக்கௌண்ட்டுக்கு 2 ரூபாலேருந்து பிடிக்கிறாங்க. கையில் நம்ம காசு வச்சுருந்தோன்னா நமக்கு தெரியும் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எடுக்கிறானுங்கன்னு. ஆனால் அது யூபிஐயில் இருக்கிறதுனால நம்ம செக் பண்ண மாட்டோம் ஒழுங்காக. அதான் என் ப்ளஸ் பாயிண்ட்டு. இதை ப்ரூஃபோடு எக்ஸ்போஸ் பண்ணது யாருன்னா, கேசவ்னு ஒருத்தர். அவரை லைஃப் ப்ரூஃபாகவே காமிச்சிருப்பார். அதுவும் இல்லாமல் ஆனந்தன்ற ஒருத்தரும், அவர் தான் அதோடய ஓனரையும் கூட, ஒரு பார்ட்னர் மாதிரி அவரே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. என்ன கதைன்னு தெரில, சொல்கிறேன். அவர் எதை பற்றி பண்ணியிருக்காருன்னா ப்ரோ, கேவிபி கரூர் விசா பேங்க். நம்ம நிறைய பேர் வச்சுருக்க மாட்டோம், ஆனால் பாதி பேர் வச்சுருப்போம். அதில் வந்து 6 மாதத்துக்குள்ளே 90 வாட்டிக்கு மேலே எடுத்திருந்தா அடுத்து ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கும் 2 ரூபா எடுத்தாங்க. இதை வந்து அவன் வெப்சைட்லேயே போட்டானுங்க, கேவிபியில் மட்டும். ஆனால் மற்ற பேங்க்லலாம் இன்னும் போடல, நம்ம தான் செக் பண்ணணும், பண்ணுவோம். அதை வந்து கேசவ் கேட்டிருப்பார் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி. அந்த அக்காவும் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஆர்பிஐ சொல்லி தான் நாங்கள் இதை பிடிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து யூபிஐன்ற ஒரு ஆப்பே வந்து ஆர்பிஐ அண்டர் கிடையாது. நான் ஆர்பிஐயோட ரூல் என்னன்னா, நம்ம கொடுக்குற பணத்தை அவங்க வச்சுக்கிட்டு அதை வட்டி கூப்பிட்டு அவங்க சம்பாதிக்கணுன்றது தான் பேங்க்கோட பிஸ்னஸ்ஸு. ஆனால் அவங்க அப்படியே திருடுறானுங்க. ஆனால் அந்த மினிஸ்ட்ரியும் கேட்கலன்னு சொல்லிட்டு தான் ஆனந்த் சார் சொல்லிடுவார். பார்ப்போம். எந்த வண்டி வந்துடா திருப்பி? ஏ திருப்பி அங்கே போகிறேன்டா. போயிட்டான் வேட்டக்காரன். ஏ இங்க இந்த ஸ்குவாட்ஸ்ல ஒரு கார் குத்திட்டடா. ஓபி ப்ரோ. ஏதோ நானு சொல்லிட்டேன் ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ.